கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம்மாயன், கடந்து நின்றான் அவர் கப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. ஓம் நம சிவாய. ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த பதிவுல நீங்க ரிஷப ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிசம் 1, 2, ஆக மொத்தம் 9 பாதங்கள் அடங்கிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள்ல சுக்கிரனுடைய ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. சந்திர பகவான் ரிஷப ராசியில உச்சம் பெற்றிருக்கிறாரு, ராகு கேது நீச்சம் பெற்றிருக்கிறாங்க. குணத்தை பொறுத்தவரை சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால ரொம்பவும் தெளிவான குணம் இருக்கும், அற்புதமான கற்பனை திறன் படைத்தவங்க, ரொம்பவே அழகான கற்பனை திறன் பல துறைகள்ல, கற்பனை வளம் மிக்க துறைகள்ல, உதாரணமா சினிமா துறையா இருக்கட்டும், ஆடைகள் அலங்கார துறைகளா இருக்கட்டும், கட்டிட துறைகளா இருக்கட்டும், கட்டுமான துறைகளா இருக்கட்டும், பொறியியல் துறைகள்லையும் அதிகமான கற்பனை திறனோட புதிது புதிதான சாதனைகளை படைக்கக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. தன்னுடைய அழகான பேச்சினால அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள், அலங்காரங்கள் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டக்கூடியவங்க, தன்னை எப்பவும் பொலிவாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ளக்கூடியவங்க, காதல்ல ரொம்பவே தலை சிறந்த ஞானம் படைத்தவங்க, ஆண்களா இருந்தா பெண்களையும் பெண்களா இருந்தா ஆண்களையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை படைத்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த துறையில இருந்தாலும் நண்பர்கள் ரொம்பவே அதிகமா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்து மேலையும் உறவினர்கள் மேலையும் அதீதமான பற்றுடையவங்க, குழந்தைகள்ல பெண் குழந்தைகள் அதிகமா பெறக்கூடியவங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமா வர்றதுனால விஷ்ணு பகவான வழிபடுறது ரொம்பவே நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளை ஆடை தரித்து விரதம் இருந்து விஷ்ணு பகவானுக்காக பூஜை பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடையலாம். ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் வழிபடுறது உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சியை வந்து கொடுக்கும். கையில ஒரு மோதிரம் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வைரக்கல் பதித்து மோதிரம் போட்டுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி வைக்கும். ஒரு நல்ல காரியம் பண்ண போறீங்க அப்படின்னா புதன் வெள்ளி சனி இந்த மாதிரி கிழமைகள்ல பண்றது உங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் பண்ணி கொடுக்கும். ஒரு தொழில் தொடங்குறதோ அவசரமான ஒரு நல்ல காரியம் பண்றதோ இது எல்லாமே இந்த 3 நாட்கள்ல பண்ணலாம். திசைகள்ல கிழக்கு திசை உங்களுக்கு ரொம்பவே யோகமான திசையா அமையுது. ஒரு வீடு கட்டுறதோ கடைபிடிக்கிறதோ வியாபாரம் பண்றதோ இந்த மாதிரி கிழக்கு வாயில் அமைந்த ஒரு இடத்துல பண்றது உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளை வந்து கொடுக்கும். நிறங்கள்ல வெள்ளை நிறம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமா அமையுது. ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போதோ முக்கியமான காரியத்தை செய்யும் போதோ இந்த வெள்ளை ஆடை அணிந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி வந்து கட்டாயம் அந்த துறையில இருக்கும், போகக்கூடிய காரியங்களும் வெற்றி அடையும். நோய்களை பொறுத்தவரை எப்பவுமே கபம் சம்பந்தமான நோய்கள் இருக்கும், தலைவலி சளி பிடித்தல் இது போன்ற நீர் சம்பந்தமான நோய்களை உங்களுக்கு அதிகமா கொடுப்பாங்க. மரங்களை வழிபடும் போது அத்தி மரத்தை நீங்க வழிபட்டா ரொம்பவே சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடையலாம். சுவைகள்ல எப்பயும் இனிப்பை விரும்பக்கூடியவங்க நீங்க. தங்கத்தை விட வெள்ளி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு மொச்சை பயிரையும் வெண் தாமரை புஷ்பத்தையும் வெள்ளை நிற ஆடையையும் கொடுத்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சிகள் வந்து பெருகிக்கிட்டே போகும். சொல்ல போனா மற்ற ராசிகளோட அதிகமான வசீகரம் புரிந்தவங்க இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு மரியாதையான வாழ்க்கை தரத்துல இருப்பாங்க. 10 பேர் மதிக்க வாழணும் அப்படிங்கிற ஒரு குணம் படைத்தவங்க. எல்லார்ட்டையும் எல்லா விஷயங்களையும் தெளிவா பேசக்கூடிய மனம் படைத்தவங்க. தனக்குள்ள எந்த ஒரு ரகசியத்தையும் பூட்டி வச்சுக்க தெரியாதவங்க. தன்னோட நெருக்கமா பழகிற எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய குணம் படைத்தவங்க. இந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் பொருந்தியிருக்கு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்.